பாரதி கண்ணம்மாவுடைய இன்றைய எபிசோட்ல கண்ணம்மா எஃப்எம் ஸ்டேஷன்ல ஹெட்ட போய் மீட் பண்றாங்க. சௌந்தரிய குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல இருந்து வரோம்னு சொல்றாங்க. அண்ட் ஸ்கூலா கம்பெனியான அவர் கேக்குறாரு. அண்ட் ஸ்கூல்ல இருந்து வருவதாகவும் ஸ்கூல் ஃபவுண்டர் வேணுகோபால் சாருடைய ஆடியோ ஃபைல் வேணும்னு கேக்குறாங்க. அந்த இன்டர்வியூ நடந்து பல வருஷம் ஆச்சு. அந்த ஃபைலை எடுக்கணும்னா நிறைய ப்ராசஸ் இருக்கு. அவ்வளோ ஈஸியா எடுத்து யாருக்கிட்டையும் கொடுக்க முடியாதுன்னு அவர் சொல்றாரு. அண்ட் நீங்க யாருன்னு கேட்க கண்ணம்மா நான் கிராஃப்ட் டீச்சர், மதுவோ சௌந்தரிய மேடமுடைய பிஏவோட பொண்ணுன்னு சொல்றாங்க. இதை கேட்ட அவரு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாரு. ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சன் வந்து கேட்டிருந்தா கூட யோசிச்சிருப்பேன். நீங்க ஃபர்ஸ்ட் எழுந்திருங்க, வெளியே போங்கன்னு கத்துறாரு. பட் கண்ணம்மா என்ன ஆனாலும் ஆடியோ வாங்காம போக மாட்டேன்னு வெளியே வெயிட் பண்றாங்க. அண்ட் தண்டபாணி, நீ பண்ண அசிங்கத்தை எல்லாம் எப்படி ஒன்னெல்லாம் அம்மா மன்னிப்பாங்க? அவ்வளவு அசிங்க பண்ணி வச்சிருக்க, அம்மா இப்படி பண்றாங்களேன்னு கவலைப்படுறதுல ஒரு அர்த்தமும் இல்ல. அதுக்கு நீ என்ன பண்ண போறன்னு யோசின்னு சொல்றாரு. அண்ட் பலமா யோசிச்சு ஒரு முடிவுக்கும் வராங்க. அண்ட் முருகனுக்கு மாலை போட்டு 48 நாள் விரதம் இருக்கணும், அப்ப குடிய விட்டுறணும். நீ பயபக்தியா இருந்தா அம்மா கண்டிப்பா உன்னை மன்னிப்பாங்க, கோபமும் குறையும்னு சொல்ல பாரதி தட்டு தடு மாதிரி என்னடா சொல்றன்னு கேக்குறாரு. நீ சொல்றது கரெக்டு தான், ஆனா கடைசியா கரிமீனை இன்னைக்கு சாப்பிட்டுட்டுமான்னு கேக்குறாரு. உடனே தண்டபாணி கோவிலுக்கு காரை உடனே உடனே சொல்றாரு. இன்னொரு பக்கம் கண்ணம்மாவும் மதுவும் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்த எஃப்எம் ஸ்டேஷன் ஹெட் ஆஃபீஸர் உங்களைதான் அப்பவே கிளம்ப சொல்லிட்டேனே, ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு மது, ஆடியோ ஃபைலுக்காக வேற ஏதாவது எதிர்பார்க்கறீங்களான்னு கேக்குறாங்க. என்ன லஞ்சம் தரீங்களான்னு சொல்லி கோபப்பட்டு செக்யூரிட்டியை விட்டு வெளியே அனுப்ப சொல்றாரு. அண்ட் பாரதி எங்க இருக்கான்னு கேக்குறதுக்காக வெண்பா பாரதிக்கு போன் பண்றாங்க. அப்போ தண்டபாணி அம்மா மனச மாத்த இவன் குடிக்காம இருக்க மாலை போட போறதா தண்டபாணி வெண்பா கிட்ட சொல்றாரு. அண்ட் பாரதியும் நான் மாலை போட போறேன்னு சொல்றாரு. அப்போ இன்னும் நீ மாலை போடலையான்னு வெண்பா கேட்க பாரதி கியூல நிக்கிறோம்னு சொல்றாரு. சோ வெண்பாவும் பாரதி மாலை போடாம இருக்கிறதுக்கு ஒரு பிளானும் போடுறாங்க. சோ வெண்பா சௌந்தர்யக்காக ஜூஸ் போட்டு அதுல டேப்லெட்டை மிக்ஸ் பண்ணி தராங்க. இத குடிக்கிறாங்க சௌந்தர்யா. அண்ட் இன்னொரு பக்கம் மது கண்ணம்மா கிட்ட சாரி கேக்குறாங்க. அண்ட் இங்கிருந்து போயிடலான்னு கேக்குறாங்க. ஆனா ஈவினிங் அவர் எப்படியும் வெளியே வருவாரு, வெயிட் பண்ணி பார்த்துட்டு அவர்கிட்ட பேசிட்டு போலான்னு கண்ணம்மா சொல்றாங்க. அண்ட் அவரும் வெளியே வராரு. ஒரு நாள் முழுக்க இல்ல ஒரு வருஷம் முழுக்க நின்னாலும் ஆடியோ கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு போறாரு. அண்ட் வெண்பா பிளான் போட்ட மாதிரியே இங்க சௌந்தர்யா மயக்கம் போட்டு விழுறாங்க. இதனால பதட்டமான அஞ்சலி டாக்டருக்கு போன் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஆனா வெண்பா அத்தைக்கு லோ சுகர் ஆகிருக்கோ, நீ பாரதிக்கு ஃபர்ஸ்ட் போன் பண்ணி சொல்லுன்னு சொல்றாங்க. அஞ்சலியோ ஃபர்ஸ்ட் டாக்டருக்கு போன் பண்ணி சொல்லிடலாம்னு சொல்ல, ஆனா வெண்பா நான் சொல்றேன்ல பாரதிக்கு போன் பண்ணி சொல்லிட்டு தண்ணில சக்கரை போட்டு எடுத்துட்டு வான்னு சொல்றாங்க. அண்ட் அஞ்சலியும் பாரதிக்கு போன் பண்ணி அம்மா மயங்கி விடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க. இதனால மாலை போடாம பாரதி நான் வரேன்னு கிளம்புறாரு. இதோட இன்றைய எபிசோட் முடியுது.